2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலையில மக்கள் மத்தியில யாரு அடுத்த ஆட்சியை பிடிக்க போறது, யார் அதிக தொகுதிகளை வெல்ல போறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு மத்தியில ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சியுடைய கருத்து கணிப்பானது மக்கள் மத்தியில ரொம்ப பேசும் பொருளா மாறி இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, யார் அதிக தொகுதிகளை வெல்ல போகிறாங்க, யார் அதிக சதவீதத்தை பெற்றிருக்காங்க அப்படின்றது அந்த கருத்து கணிப்பு மூலயமா தெரிய வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதை பற்றி விலாவாரியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கட்சி மக்கள் மத்தியில் என்னதான் செல்வாக்கு பெற்றிருந்தாலும், ஒரு தேர்தலில் அதிக சதவீத வாக்குகள் பெற்றிருந்தாலும், அது அடுத்தடுத்த தேர்தலில் நீடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் தெரிவிக்குது. இதில் டிஎம்கே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 53.32% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவில் 2024 38.33% வாக்குகளை தான் பெறுவாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏடிஎம்கே 2019 18.72% வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஆனால் 2024 தேர்தலில் 17.26% வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. பிஜேபி ஆனது 2019 3.71% வாக்குகளை பெற்றிருந்துச்சு. ஆனால் 2024 தேர்தலில் 18.48% வாக்குகளை பெறும்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியானது 2019 3.93% வாக்குகளை பெற்றிருக்காங்க. 2024 7.26% வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. தேமுதிக மற்றும் பாமக கட்சிகள் தலா 2% வாக்குகளை பெறும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 15% வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலை இழக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்குது. இதில் ரொம்ப முக்கியமான கட்சி நாம் எடுத்தோன்னா மக்கள் நீதி மய்யம். இந்த கட்சியானது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.77% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பில் 0.67% வாக்குகளை தான் பெறுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் மத்தியில் வெறும் வாக்கு அரசியலுக்காக மட்டும் கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்கிறாரோ அப்படின்ற ஒரு பேச்சும் ஈடுபடுது. அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியலையும் தாண்டி அரசியல் கரெக்டாக தேர்தல் வர டைமில் மட்டும் வந்துட்டு திருப்பி சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிடுறாரு. இது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்குது. அதுவும் இல்லாமல் பாஜகவானது 15% வாக்குகள் அதிகமாக பெறும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெரிய வந்திருக்கு. ஏடிஎம்கே இப்போ பல மாற்றங்கள் இல்லாமல் வெறும் 1% வாக்குகள் மட்டும்தான் குறையும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெரியப்படுத்தியிருக்கு. இந்த கருத்து கணிப்பானது இதில் திமுக, பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே எத்தனை சீட்டுகளை வெல்லும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 29-31 சீட்டும், பாஜக 4-6 சீட்டும், ஏடிஎம்கே 4-6 சீட்டும் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை இந்த கருத்து கணிப்பானது தெரியப்படுத்தியிருக்கு. நாம் தமிழர் இந்த கருத்து கணிப்பில் 1 சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்றதையுமே இந்த கருத்து கணிப்பானது தெரியப்படுத்தியிருக்கு. இந்த கருத்து கணிப்புடைய வேறுபாடுன்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியுடைய 15% வாக்குகள் இழக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்குந்தாங்க சொல்லணும். இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவங்களுடைய ஒரு சின்ன சின்ன டிராபேக் கூட பெரிய வித்தியாசத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் நிகழ்த்தும் அப்படின்னு மக்கள்கிட்ட பேச்சு பொருளாக மாறியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டிய விஷயத்தை மாற்றி பேசினதாக இருக்கட்டும், மழை வெள்ள டைமில் தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்காததாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய டிராபேக்காக அமையலாம் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெரியப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவுடைய 1% வாக்கு அதிகமாகும் அப்படின்னு இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை பாஜக கட்சியை விட்டு இவங்க விலகினால இந்த 1% அதிகரிக்குமோ அப்படின்ற கருத்தும் வெளியே வெளிப்படையாக பேசப்பட்டுட்டு வந்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜக கட்சியுடைய 15% வாக்கு அதிகமாகிறத பற்றி மிகப்பெரிய பேச்சுவார்த்தை வெளியே நடந்துகிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா 3% ஒரு கட்சி 15% எப்படி எட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சி 30% வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதை விட 15% கம்மியாக தான் இந்த கருத்து கணிப்பானது தெரியப்படுத்தியிருக்கு. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது மக்கள் மத்தியில் பேசுபொருளாக ஆகியிருந்தாலும், அது எப்படி அவங்களால 15% வாக்குகளை பெற முடியும், ஒரு 3% 15% அதிகமாக எப்படி ஒரு கட்சியால் பெற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ராகுல் காந்தியுடைய நடைப்பயணம் கர்நாடகா எலெக்ஷனில் எதிரொலிச்சு நிறைய வாக்குகளை பெற்று ஆட்சியும் பிடிச்சாங்க. அதே போல் அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையும் கை கொடுக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இளைஞர்களுடைய வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் பெறுவாங்க அப்படின்ற ஒரு
பேச்சும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதையும் தாண்டி பாஜக கூட்டணியில் அவங்க தனித்து போட்டியிடுவேன் அப்படின்ற ஒரு காரணத்தை வெளிப்படையாக சொன்னதுனால இந்த தேர்தலில் இவங்க அதிக சதவீத வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது. இவங்க என்னதான் தொடர்ந்து பல சர்ச்சைகளில் பல கேள்விகளில் பல விமர்சனங்கள் எழுந்தாலும் இவங்க இவ்வளோ சதவீத வாக்குகளை பெறுவாங்களா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க முக்கால்வாசி 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள இருக்க வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 3%லேருந்து 7% அதிகரிக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாக நாம் தமிழர் கட்சியை தேடி போய் விழுகுமோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலையும் பேசப்பட்டு தாங்க வந்துட்டு இருக்கு. தேமுதிக மற்றும் பாமக கட்சிகளுடைய 2% வாக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தான் அப்படின்றது பரவலான கருத்தா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. மக்கள் என்னதான் அரசியலை புரிஞ்சிருந்தாலும் என்னதான் அரசியலை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அந்த 5 ஆண்டுகள்ல அந்த ஆளும் கட்சியா இருக்கிறவங்களும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு தேவையான பணியில ஈடுபட்டு இருக்காங்களா, மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஓடோடி வந்து பார்த்துருக்காங்களா, இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுதான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கடித்து வர வாக்கு அதிகரிக்குமா குறையுமா அப்படின்றது முடிவு செய்யப்படுது. அந்த வகையில் இந்த கருத்து கணிப்பானது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமான்னு கேட்டால் அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஆனால் அப்படி எதிரொலிச்சா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு அரசியலில் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. தேர்தலானது நெருங்கி கொண்டிருக்கிறதுனால அது எந்த மாதிரி மாற்றத்தை வேணால் கொடுக்கலாம் மக்கள் மத்தியில். அதனால் இந்த வாக்கு சதவீதம் அதே போல் நீடிக்குமா இல்லை குறையுமா அதிகரிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க மேட்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.